குட் ஈவினிங் டு ஆல். ஓகே, ஸோ இன்றைக்கும் வந்து நாங்கள் தொடர்ச்சியாக வந்துட்டு இந்த ஃபுல் பேப்பர் பேலன்ஸ் பகுதியை தான் இன்றைக்கும் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல வந்துட்டு உங்களுக்கு என்னென்ன மாதிரி கொஷின்ஸ் உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர்ஸ், அதே மாதிரி ரெண்டாவது மூன்றாவது நாலாவது ஸ்ட்ரக்சர் வந்துட்டு என்னென்ன மாதிரி வந்துட்டு வரும், என்னென்ன கேள்விகள் வந்துட்டு எதிர்பார்ப்பில் வந்துட்டு இருக்குதுன்னு சொல்லி கதைச்சிருந்தோம். ஸோ அதுக்கு பிறகு வந்துட்டு முதலாவது ஸ்ட்ரக்சர் பகுதியை வந்துட்டு ஆரம்பிச்சிருந்தோம், அப்படித்தானே? முதலாவது ஸ்ட்ரக்சர் பகுதியை வந்துட்டு ஆரம்பிச்சிருந்தோம். ஸோ பெரும்பாலும் அதனுடைய ஏபி பகுதிகள் முடிச்சிட்டோம், சி பகுதியில் வந்துட்டு இந்த கீ கேள்வியோட வந்துட்டு இருக்குது. சரி, கண்டிப்பாக இந்த தரம் வந்துட்டு உங்களுக்கு ஒரு கீ கேள்வி ஒன்று இருக்குது, இருகலை சாவி கேள்வி ஒன்று இருக்குது. என்னத்திலிருந்து போட போறாங்க தெரியல, மேபி அது தாவரமா இருக்கலாம், புடிஸ்டாவாக வந்துட்டு இருக்கலாம். ஸோ ஏதோ ஒன்றுல இருந்து ஒரு கொஷின்ஸ் வந்துட்டு உங்களுக்கு போடக்கூடிய வாய்ப்புகள் வந்துட்டு இருக்குது. ஓகே, ஸோ இந்த கீ கேள்வியை வந்துட்டு கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி கொடுங்க. ஸோ கண்டிப்பாக இந்த கேள்வி தான் வருமான இல்லை, ஏதாவது ஒரு கொஷின் வந்துட்டு உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் வந்துட்டு இருக்குது. ஓகே, ஸோ நம்மளுக்கு இங்கே எங்களோட பேப்பர்ல வந்துட்டு சில அங்கிகள் வந்துட்டு தந்திருக்கிறாங்க. ஓகே, ஸோ பங்கஸுகளுக்குரிய உதாரணமாக கைட்டிடியம் வந்துட்டு தந்திருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா மியூக்கர் தந்திருக்கிறாங்க. ஓகே, மியூக்கர் தந்திருக்கிறாங்க, அகாரிகஸ் தந்திருக்கிறாங்க, அதுவுமே வந்துட்டு பங்கஸ். ஏன்டா ஏன் பங்கஸ் பக்கம் போகணும்னு சொல்லிச்சுன்னா என்னுடைய சாய்ஸ், இதுவரைக்கும் பங்கஸ் வரல, மேபி சான்சஸ் வந்துட்டு இருக்கலாம். தாவரம் வந்திருக்கு, புரோட்டிஸ்டா வந்திருக்குது. ஓகே, அதே மாதிரி விலங்குகளை மையப்படுத்தி வந்திருக்குது. ஸோ பங்கஸுகளுக்குள்ள வந்துட்டு அப்படியே பெருசாக போகலை, அதனால வந்துட்டு சான்சஸ் வந்துட்டு இருக்கலாம். ஸோ அதே மாதிரி வந்துட்டு பெனிசிலியம் தந்திருக்கிறாங்க, அதே மாதிரி உல்வா தந்திருக்கிறாங்க, டயட்டம்ஸ். நம்மளுக்கு தெரியும் உல்வா டயட்டம்ஸ் எல்லாமே வந்துட்டு அல்காவா வந்துட்டு இருக்கும் போது மிச்சம் எல்லாமே வந்துட்டு நாலுமே வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லிச்சோன்னா சாக வந்துட்டு காணப்படப்படுறாங்க. ஸோ இந்த கீ கேள்வி செய்யக்குள்ள வந்துட்டு நீங்க இயன்ற அளவு வந்துட்டு பென்சிலை யூஸ் பண்ணுங்க ஆரம்பத்தில். சில நேரங்கள் வந்துட்டு நாங்கள் மாற்றங்கள் செய்ய வேண்டி இருக்குன்னு சொன்னாலும் ஓகே, நாங்கள் சேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். ஸோ எடுத்துக்கிட்ட விட எழுதாம வந்துட்டு பென்சிலால் மார்க் பண்ணலன்னு சொல்லிச்சுன்னா ஈஸியா வந்துட்டு இருக்கும். நாங்கள் செஞ்சது எல்லாம் கன்ஃபார்ம் ஆகினதுக்கு பிறகு அந்த நம்பர்ஸையும் அதே மாதிரி உரிய இதுகளையுமே வந்துட்டு எழுதி கொள்ளக்கூடியதாக வந்துட்டு இருக்கும். பாருங்க, எப்பயுமே வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் கீழ இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்ணக்குள்ள முதலாவது வந்துட்டு ஒளித்தொகுப்பு செய்பவை ஒளித்தொகுப்பு செய்யாதவைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நாங்கள் ஏற்கனவே கதைச்சிருக்கோம், பங்கஸுகள் யாவும் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா ரசாயன புறபோஷணிகளாக வந்துட்டு இருக்கும்னு கேட்டிருக்கிறோம். அதே மாதிரி அல்காக்கள் யாவுமே ஒளி தற்போஷணிகள்னு சொல்லி கேட்டிருக்கிறோம். கிளியரா நம்மளுக்கு இதுக்குள்ள தரப்பட்டிருக்கிறதுக்குள்ள என்ன சொல்ல போறோம், உல்வா அதே மாதிரி தேட்டம் ரெண்டு பேருமே வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா ஒளித்தொகுப்பு செய்யக்கூடிய ஆக்களா இருப்பாங்க. கைடிடியம், மீசர், அகாரிக்கம், பெனிசிலியம் எல்லாமே வந்துட்டு இதை வந்துட்டு செய்ய முடியாத ஆக்களா வந்துட்டு இருப்பாங்க. நம்மளுக்கு தெரியும் நாங்க இந்த கோட்ல வந்துட்டு பார்த்தோம்னா ஏதாவது இறுதியாக வந்துட்டு ஒன்று வருமென்னு சொல்லி சொன்னால் தான் அதுல பேர் எழுத வேணும். ரெண்டு அல்லது ரெண்டுக்கு மேற்பட்ட இதுகள் வந்துட்டு வருமென்னு சொல்லி சொன்னா நம்ம அதுக்குரிய நம்பர்ஸை தான் வந்துட்டு உரிய நம்பர்ஸ் தான் வந்துட்டு விடுவோம். ஓகே, அதுக்குரிய நம்பர்ஸை தான் விடுவோம். ஸோ அந்த வகையில் நீங்க பின்ன என்ன செய்யுங்கன்னு சொல்லி சொன்னா ஈஸியா செய்யறதுக்கு பென்சிலால நோட் பண்ணுங்க, அதுக்கு அழிச்சு போட்டு கடைசியா நம்பர்ஸை வந்துட்டு போடலாம். ஸோ ஒளித்தொகுப்பு செய்யக்கூடிய ஆக்கள் வந்துட்டு உள்வா தயட்டம் கடைசி கூட எப்படி கொடுத்துறாங்க, பட் பென்சிலால எழுதுங்க. இதுக்கு கைடிடியம், மீக்கர், அகாரிகாஸ், பெனிசிலியம் வரப்போகுது. ஸோ கண்டிப்பாக இதுல ஒரு நம்பர் தான் வந்துட்டு வரப்போகுது. என்ன ரெண்டு வந்திருக்குது, என்னபடியா எந்த கீழ வந்துட்டு நாங்க அதை வந்துட்டு வகைப்படுத்தலாம் வந்துட்டு இந்த இடைவெளியில வந்துட்டு போட போறோம். ஓகே, சோ வாய்ஸ் ஓகேவா? ஆடியோ கிளியரா இருக்கா? ஆடியோ கிளியரா இருக்கு தானே? வாய்ஸ் ஓகே தானே? வாய்ஸ் கிளியர்லன்னு போட்டிருக்கு, வாய்ஸ் ஓகே தானே? சவுண்ட் லோவா ஆகுதா? ஓகே சரி, ஸோ அந்த வகையில வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா ஓகே, பின்ன இந்த இடத்துல ரெண்டு வாரப்படியா ஏதாவது நம்பர் வந்துட்டு வர வேணும். பாருங்க அடுத்த கீயை பாருங்க,
இலிங்கமில் முறை இனப்பெருக்க கட்டமைப்பை கொண்டவை. ஓகே, இலிங்கமில் முறை இனப்பெருக்க கட்டமைப்பை கொண்டவை, இலிங்கமில் முறை இனப்பெருக்க கட்டமைப்பை கொண்டவை சொல்லி வகைப்படுத்துறாங்க. நாங்க ஏற்கனவே வந்துட்டு கதைச்சிருக்க முறுக்கா ஞாபகப்படுத்துங்க, ஒரே ஒரு ஆளுக்கு தான் வந்துட்டு இலிங்கமில் முறை இனப்பெருக்க கட்டமைப்பை கொண்டிராதவை என்று கொடுத்திருக்கான். யாருக்கு இலிங்கமில் முறை இனப்பெருக்க கட்டமைப்பை கொண்டிராத ஆக்கள் என்று கொடுத்திருக்கிறோம்? அதாவது நம்ம என்ன வந்துட்டு பார்த்தோம்னா பின்ன கிளியராகவே வந்துட்டு இந்த கீ கூட தான் வந்துட்டு இதை வந்துட்டு செய்ய போறோம்ன்றபடியா. சோ இவரை நாங்க எந்த கீழ கொண்டு போய் வகைப்படுத்த போறோம்? இந்த ரெண்டாவது கீ என்றபடியா நாங்க ஓகே இந்த இதெல்லாம் அதையும் டிலீட் பண்ணி போட்டு என்ன செஞ்சு விட்டோம்னா சரி, ரெண்டாம் நம்பரை போட்டோம்னா சரி. சோ இதுல எந்த கீழ கொண்டு போய் நாங்க வந்துட்டு பாகுபடுத்த போறோம்ன்றதை போட போறோம். சோ அந்த வகையில வந்துட்டு ஒவ்வொன்றா ஓர்டரா பார்த்துட்டு போங்க. அப்படி வகைப்படுத்த முடியாட்டிதான் அடுத்தடுத்ததுக்குள்ள வந்துட்டு போகணுமே தவிர, நாங்க ஓர்டரா ஃபர்ஸ்ட் ஓர்டர் ரெண்டாவது ஓகேவான்னு பாருங்க. அப்படி ஓகே ரெண்டாவது ஓர்டர் இல்லைன்னு சொல்லி சொன்னா ஓகே மாறு மாறி போட்டுக்கிறேன். சோ ஒளித்தொகுப்பு செய்பவை வந்துட்டு மாறி பெறுங்க. சோ ஒளித்தொகுப்பு செய்கிறார்கள் வந்துட்டு உள்வாவும் ஆட்டம்ஸ். ஓகே, கைடிடியம் மியூக்கர் அகாரிகஸ் பெனிசிலியமே வந்துட்டு பார்த்தோம்னா செய்யாதா. இதை தான் நாங்க ரெண்டாவது கீழ வந்துட்டு வகைப்படுத்தப்படுறோம். சோ பின்ன ரெண்டாவது கீக்கு நாங்க கொண்டு போக போறது இந்த மூன்று பேர். சோ இந்த மூன்று பேர்ல வந்துட்டு பார்த்தோம்னா நாங்க கதைச்சிருக்கிறோம் இலிங்கமில் முறை இனப்பெருக்க கட்டமைப்பை கொண்டிராத ஆக்கள் என்று சொல்லி சொல்ல போறது அகாரிகஸ் மட்டும். ஓகே, கைடிடியமா இருக்கலாம், மியூக்கரா இருக்கலாம், பெனிசிலியமா இருக்கலாம், எல்லாருலயுமே வந்துட்டு பார்த்தோம்னா இலிங்கமில் முறை இனப்பெருக்க கட்டமைப்புகள் வந்துட்டு காணப்பட போகும். சோ இலிங்கமில் முறை இனப்பெருக்க கட்டமைப்பு காணப்படாதாக ஒன்று வந்தா அதை நீங்க எழுதுங்க. ஓகே, ஒன்று வந்தா எழுதுங்க. ஒன்றுக்கு மேற்பட்டது வந்துட்டு வரக்கூடாது வந்துட்டு என்ன செய்யும்னு சொல்லி சொன்னா நம்பர்ஸ் போட கூடி இருக்கு. சோ பின்ன இதுக்கு வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா அகாரிகஸ் வந்துட்டு போட போகும். சோ பின்ன இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தோம்னா அகாரிகஸ் தூக்கிட்டோம்னு சொல்லி சொன்னா என்ன வரப்போகுது? கைஜீரியம், அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோம்னா மியூக்கர், அதே மாதிரி வந்துட்டு யாரு பெனிசிலி, இந்த மூணு பேர் அப்புறம் கடைசியில இந்த இதுகளை எழுதுறதுல அழிச்சு விடுங்க. சரி, தானே பென்சிலால மார்க் பண்ணி போட்டோம். ஓகே, இதுகளை வந்துட்டு அழிச்சு விடுங்க. சரி, அடுத்தது வந்துட்டு பார்த்தோம்னா மூன்றாவதுக்குள்ள வந்துட்டு போகிறோம். நுகவித்திக்கரனை தோற்றுவிப்பவை, நுகவித்திக்கரனை தோற்றுவிக்காதவை. இதுவும் ஒரே ஒரு ஆளுக்கு தான், ஒரு நுகவித்திக்கரனை தோற்றுவிக்கிறாங்களா யாரு? ஒரே ஒரு ஆக்கள் தான் நுகவித்திக்கரனை தோற்றுவிக்கிறார்கள் என்று கதைச்சிருக்கிறோம். நுகவித்திக்கரனை தோற்றுவிக்கிறார்கள் மியூக்கர் என்ன? சோ மியூக்கர்ல மாத்திரம் தான் வந்துட்டு பார்த்தோம்னா நுகவித்திக்கரன் தோற்றுவிக்கப்படும். சோ பின்ன இந்த இதுல இருக்கிற மூன்று பேரையும் இந்த கீழே கொண்டு வகைப்படுத்த போறோம். சோ இதுல நாங்க மூன்றாம் நம்பரை வந்துட்டு போட வேணும். இதுல அர்த்தம் வந்துட்டு என்ன? சோ இந்த மூன்றாவது கீழே கொண்டு போய் இதை நாங்க வந்துட்டு வகைப்படுத்துறோம். சோ இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா நுகவித்திக்கரனை கொண்ட அகலாக வந்துட்டு மீப்பர் வந்து காணப்படும். சோ அவர் மட்டும் தான் நுகவித்திக்கரன். சோ மீப்பரை நாங்க உண்டு வந்து நாங்க அதுல பேரை வந்து எழுதலாம். ஓகே, எழுதிட்டு கோடு கொடுங்களா, எல்லாத்தையும் பாப்பானுங்க. சோ இதுகளுக்குலாம் அந்த புல போடுறவனுங்க சயின்டிபிக் நேம் கடுமையா பாப்பானுங்க, ஒரு எழுத்து மிஸ் ஆயிடக்கூடாது. அடுத்தது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் இருக்கணும், மிச்செல்லாம் ஸ்மால்ல இருக்கணும், கீழே கோடு போட்டுருக்கணும், எல்லாம் பாப்பானுங்க. அவனை கொமன் நேம்ல தான் பிரச்சனை இல்லை, பட் மேல சயின்டிபிக் நேம் தந்தா கண்டிப்பாக வந்து நீங்க சயின்டிபிக் நேம் தான் வந்துட்டு கொடுக்க வேண்டி இருக்கும். சோ பின்ன நுகவித்திக்கரனை தோற்றுவிக்காத ஆக்களை நம்மளுக்கு இதுக்கு ஆறாறு பேர் அப்புறம் மீக்கரையும் தூக்கிட்டோம்னா கைடிடியமும் அதே மாதிரி பெனிசிலியமும் இருக்க போறாங்க. தொடர்ச்சியாக வந்து நாலாவது கீ பதம்னு சொல்லி சொன்னா கோணி வித்திகளை தோற்றுவிப்பவை, கோணி வித்திகளை தோற்றுவிக்காதவை. என்ன கோணி வித்தி? கோணி வித்திகளை வந்துட்டு தோற்றுவிக்காதவை. சோ கோணி வித்திகளை பொறுத்த வரைக்கும் நாங்க பெனிசிலியத்தின் சீனியம் கோணி வித்திகளை தோற்றி நம்மளுக்கு யாரா இருக்கிறாங்க? இப்ப பெனிசிலியமும் அதே மாதிரி வந்துட்டு கைடிடியம் இருக்கிறாங்க. சோ நாலாவது கீழே வகைப்படுத்த போறோம். இதுல நாலு நம்பரை போட்டுக்கிட்டோம்னா சரி. சோ இதுல வந்துட்டு கோணி வித்திகளை தோற்றுவிக்கிறார்களாக வந்துட்டு பார்த்தோம்னா பெனிசிலியம் மாதிரி இருக்கும், கோணி வித்திகளை தோற்றுவிக்காதார்களாக கைடிடியம் மாதிரி இருக்க போகும். சோ இதோட வந்துட்டு அவையோட கதை வந்துட்டு முடியும். இனி வந்துட்டு இருக்கிறத ஒரே ஒரு கீ தான். சோ கலைச்சுவர் சம்பந்தமாக கலைக்கிறாங்க, சிலிக்கா கலைச்சுவர். பின்ன அது அல்காக்களோட சம்பந்தப்பட்டா இருக்கும். நம்மளுக்கு ரெண்டு அல்கா இருக்குது, உல்வாவும் இருக்கு, தேட்டம்ஸ் இருக்குது. சோ இதை நாங்க அஞ்சாவது கீழே கொண்டு வகைப்படுத்துறோம். சோ பின்ன இங்க வந்து நாங்க எத்தனையோ போட்டு விட்டோம் சரி, அஞ்சே போட்டு விட்டோம்னு சொல்லிச்சுன்னா சரி.
ஓகே. சோ அப்படியே வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னா என்ன தந்திருக்காங்க, சிலிக்கா கலச்சுவர். கலச்சுவர் இல்ல பெக்டின் சிலிக்கா விஷயமா சிலிக்கா இருக்குதா டேட்டம்ஸ்ல மாத்திரம் ஒழுங்காக்கி இருக்கிறோம், மிக்கத்தலையுமே சிலிக்கா வந்துட்டு இல்லை. சோ இதுக்கு டேட்டம்ஸ் வர போதும். ஓகே அடுத்தது வந்துட்டு பார்த்தோம் நிச்சயமாக என்ன தந்திருக்காங்க, உள்வா. சோ இப்படி வந்துட்டு நாங்க வகைப்படுத்த வேண்டி இருக்கு. நீங்க ஆரம்பத்துல வகைப்படுத்தக்கூட என்னென்ன எழுதி வந்தீங்கன்னா புலவிடமாட்டீர்கள், பென்சிலால மார்க் பண்ணி போட்டோம். ஓகே என்ன செய்யுங்க, கடைசியில வந்துட்டு எல்லாத்தையுமே வந்து அழிச்சு விடுங்க. இதுல இருந்தா மார்க்ஸ் எல்லாம் குறைப்பானுங்க, சில புலப்பட்டாலும் போடுவானுங்க. சோ கவனம், சோ எழுதி போட்டோம் கடைசியா எல்லாம் ஓகே என்ற இடத்துக்கு பிறகு பென்சால எழுதுங்க. பென்சிலால கூட வேணாம், சில நேரம் பேப்படுத்த போனா பேடாயிரும். அதுக்காக என்ன எம்சிக்யூ மார்க் பண்றதும் நீங்க பென்சிலால மார்க் பண்ணாலும் கடைசியா வந்துட்டு செய்யக்கூட பென்னால மார்க் பண்ணுங்க. ஓகே டயட்டம்ஸுக்கு லைன் போடணும்ன்ற அவசியம் இல்லை, டயட்டம்ஸ் காமன் நேம் தானே. ஸோ சயின்டிபிக் அவங்க மேலே தந்துருப்பாங்க, சயின்டிபிக் நேம் கழிச்சு அடிச்சிருந்தாங்கன்னா நாங்கள் எல்லாம் ரூல்ஸ் படி எழுத வேண்டி இருக்கும். காமன் நேம் பண்ணால் நார்மலாக எழுதினா போதும், போட்டு போடணும்ன்ற அவசியம் இல்லை. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் வராத பகுதி பங்கஸ் கீக்க, கண்டிப்பாக இந்த தரம் கீக்கல்வி இருக்கு முதலாம் ஸ்ட்ரக்சர்ல என்னதுன்னு தெரியா, கண்டிப்பாக வந்து கொஸ்டின்ஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ மேபி வந்துட்டு இதுல இருந்து வரக்கூடியதாக வந்துட்டு இருக்கும். ஓகே ஸோ பையனடா பங்கஸ் இது வரைக்கும் போட்டதில்லை, அந்த ரொட்டேஷனை பாருங்க, 18 போட்டிருக்கானு, 20 19 இல்லை, 20 போட்டிருக்கானு, 21 இல்லை, 22 போட்டிருக்கானுங்க, போன வருஷம் இல்லை. இந்த தரம் ரொட்டேஷன் படி வரணும், என்ன செய்யறாங்கன்னு தெரியல பட் வரணும், இந்த தரம் கேள்வி கொண்டு வரணும். ஸோ இதோட வந்துட்டு பார்த்தோம்னா அங்க முதலாவது ஸ்ட்ரக்சர் வந்துட்டு முடியுது. ஸோ நம்மளுக்கு அந்த 5 மார்க்ஸ்ல பேலன்ஸ் மார்க்ஸை வந்துட்டு இந்த இதுக்கு கொடுங்க, நாங்கள் எவ்வளோ கொடுத்தோம்னு ஞாபகம் பண்ணிட்டு அதை கொடுத்துருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மார்க்ஸுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சருக்கு வந்துட்டு 5 மார்க்ஸ் ஆகும் வந்துட்டு இருக்கும். நம்மளுக்கு உங்கள்ட்ட இது நான் கூட எதிர்பார்க்கல, நீங்க ஒரு 20க்கு வந்துட்டு ஒரு 15க்கு கிட்ட கொண்டு போ என்ன சொல்லி சொன்னாலே, ஸ்ட்ரக்சர்ல ஒரு 20க்கு 15 கொண்டு போனாலே உங்களால் ஏ தாண்டி எம்சிக்யூவை 45 எடுத்து இல்லை எஸ்ஏ மொழினா ஓகே, நாங்கள் ஃபுல்லாக படித்தா தான் 15 மார்க்ஸ் எடுக்கலாம். ஸ்ட்ரக்சர் நாங்கள் நினைக்கிறோமா இல்லை, இவ்வளவு அக்யூரசி அடையினாலும் கடுமையாக பார்ப்பாங்க, சின்ன சின்ன பிள்ளைக்கு எல்லாமே வந்துட்டு பிழை போடுவாங்க. ஸோ இயன்ற அளவு எங்களோட ரிசோர்ஸை தழுவியதாக வந்துட்டு எழுத பாருங்க. ஓகே ஸோ அதோட வந்துட்டு முதலாவது ஸ்ட்ரக்சர் கேள்வி வந்துட்டு முடிவடையுது. ஓகே ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டாவது ஸ்ட்ரக்சர் கேள்வியை பொறுத்த வரைக்கும் இந்த தரம் நான் உங்களுக்கு சொன்னேன் இரண்டாம் ஸ்ட்ரக்சர்லையும் ஏபிசி என்று 3 பகுதிகள் இருக்கும். இந்த ஏபி 2 பகுதிகளுமே வந்துட்டு யூனிட் 4 இருந்து வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, சி பகுதி வந்துட்டு யூனிட் 5 இருந்து வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மொத்தமாக யூனிட் 4 இருந்து எங்களுக்கு வந்துட்டு ஒரு 10 கொஷின்ஸ் வந்துட்டு கேட்கக்கூடிய வாய்ப்புகள் வந்துட்டு இருக்குது. ஓகே ஏபி பகுதிகளில் 5 பகுதிகளாக வந்துட்டு மொத்தம் 10 கேள்விகள் கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சி பகுதியில் வந்துட்டு 5 கொஷின்ஸ் வந்துட்டு வரும், அது அநேகமாக எங்களோட பார்ட் 1 புக்கில் இருக்கிற யூனிட் 5 கொஷின்ஸ் ஆக வந்துட்டு இருக்கும். சரி ஸோ அந்த வகையில் வந்துட்டு பாருங்க என்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு சொல்லி பார்ப்போம். ஓகே கையோட மார்க்ஸையும் போட்டு வாங்க. ஓகே ஸோ ரெண்டாவது ஸ்ட்ரக்சரினுடைய ஏ கேள்வியாக கேட்டிருக்கிறது, மேற்றோளில் இருந்து திரிபடைந்த கலவைகளை பெயரிட்டு அவற்றின் பிரதானமான தொழிற்பாடுகளை குறிப்பிட சொல்லி கேட்டிருக்கிறாங்க. சோ ஒருக்கா ஞாபகப்படுத்துங்க, சோ மேற்றோளை பொறுத்த வரைக்கும் 3 வகையான கலவைகள் வந்து இருக்குன்னு சொல்லி கதைச்சிருந்தோம் ஏன்னா. சோ முதலாவது வந்துட்டு பார்த்தோம்னா காவற்கலம், காவற்கலங்கள். அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோம்னா மயிரூருக்கள், வேர்மயிர்கலங்கள். ஸோ 3 வகையான திரிபுகள் வந்துட்டு காணப்படுது, சில நேரம் சான்சஸ் வந்துட்டு இருக்கலாம். ஸோ இந்த காவற்கலங்கள், வேர்மயிர் கலங்கள், மயிரூர் கலங்கள் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா ஓகே இந்த 3 பேருமே வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா ஓகே இந்த மேற்றோர் கலத்தினுடைய திரிபாக வந்துட்டு இருக்க போகுது. ஸோ இது வந்துட்டு மேற்றோர் கலத்தினுடைய திரிபுகளாக இருக்க வேண்டும், அதுல தொழிலையும் வந்துட்டு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இயன்றளவு எங்களோட ரிசோர்ஸ்ல இருக்கிற மாதிரி எழுதி கொள்ளுங்க. ஸோ காவற்கலங்களை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு தெரியும் வாயு பரிமாற்றத்துக்கு உதவும் என்ன, காவற்கலங்களை பொறுத்த வரைக்கும் ஓகே காவற்கலங்களை பொறுத்த வரைக்கும் வாயு பரிமாற்றத்துக்கு உதவுவதாக வந்துட்டு இருக்கும். அதே மாதிரி வேர்மயிர் கலங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னு சொல்லி சொன்னா ஓகே நாங்க கதைச்சிருக்கோம் நீர் கணிப்பாக துறிஞ்சலோடு சம்பந்தப்பட்டார்கள். சோ வேர்மயிர் நீர் மற்றும் கணிப்பயன்களினுடைய ரெண்டையும் சொல்லணுமா,
நீர் மற்றும் கனிம பயிர்களினுடைய அகத்துறிஞ்சல்ல ஈடுபடும். மயிலுருக்களை பொறுத்த வரைக்கும் நாங்க கத்திரிக்காய் ரெண்டு மூணு தொழில் சொல்லி இருக்கிறோம், ஏதாவது ஒன்று கொடுங்க. நீரிழப்பை குறைக்கும், பளபளப்பான மயிலுருக்கள் ஒளியை தெறிப்படைய செய்யுது. அதே மாதிரி பூச்சி நோயாக்கி இலையுண்ணிகளுக்கு எதிராக பாதுகாப்புல ஈடுபடும். ஏதாவது உண்டை கொடுத்து என்னன்னா சரி. ஸோ ஒவ்வொன்றுக்குமே வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, சைவதசம் 2-5 வீதம், ஓகே, சைவதசம் 7-5 மார்க்ஸ் கொடுத்து கொள்ளும். ஓகே, ஸோ மார்க்ஸ்ல போட்டு வாங்க எக்ஸாம் ரை பண்ணாக்க. சரி, ஸோ அடுத்ததாக வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, இலைவாய் தொழிற்பாட்டை பாதிக்கின்ற காரணிகள் வந்துட்டு கேட்டிருக்காங்க. இலைவாய் தொழிற்பாட்டை பாதிக்கிற 3 காரணிகள் வந்துட்டு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதுவுமே வந்துட்டு சான்சஸ் இந்த தரம் குறைய தான், பட் எதுக்கும் பார்த்து வச்சு கொடுங்க. இந்த ஆவியீர்ப்பு பொறிமுறை இசையை பொறுத்த வரைக்கும் சில நேரம் சான்சஸ் பாஸ் பேப்பர் கடினர் ரெண்டு தரம் ஏதோ வந்திருக்குன்னு நினைக்கிறேன், பட் நியூ சிலபஸுக்கு மாறினது கூட வேற இல்லை. ஸோ ஆவியீர்ப்பு பொறிமுறை ஆவியீர்ப்பு விதத்துல செல்வாக்கு செலுத்துற காரணிகளை விவரிக்க சொல்லி சில நேரம் எசேஸுக்கு வந்துட்டு கொண்டு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி அதோட சேர்த்த மாதிரி உறிஞ்சல் மாலை ப்ராக்டிக்கல் ஸ்டெப்ஸை வந்துட்டு எழுத சொல்லியும் கேட்கக்கூடிய அந்த மூணையும் சேர்த்த மாதிரி கொஸ்டின் போடலாம். 2016 சம்திங் லாஸ்டா போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நியூ சிலபஸுக்கு மாறினதுக்கு பிறகு வந்துட்டு அது வந்துட்டு வரல. ஓகே, மேபி வந்துட்டு சான்சஸ் வந்துட்டு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்துட்டு இருக்குது. ஸோ இலைவாயினுடைய தொழிற்பாட்டை பாதிக்கிற காரணிகள் வந்துட்டு கேட்டிருக்கிறாங்க, நாங்க வந்துட்டு கதைச்சிருக்கிறோம் என்ன. ஸோ முதலாவது வந்துட்டு ஒளி என்ன, ஒளி வந்துட்டு செல்வாக்கு செலுத்துன்னு கழிச்சிருக்கிறோம். அதே மாதிரி CO2 செறிவு செல்வாக்கு செலுத்துதுன்னு சொல்லி கழிச்சிருக்கிறோம். ஸோ அதே மாதிரி வந்துட்டு காவற்கலத்தினுடைய அகக்கடிகாரம், காவற்கலத்தினுடைய அகக்கடிகாரம் செல்வாக்கு செலுத்துதுன்னு சொல்லி கழிச்சிருக்கிறோம். ஓகே, அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோம்னா ஸ்ட்ரெஸ் தகைப்பு நிலைமை வந்துட்டு செல்வாக்கு செலுத்துதுன்னு சொல்லி கழிச்சிருக்கிறோம். உள விஷயம் வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. ஓகே, ஸோ இந்த 4 விஷயத்தையும் 4 நம்மள எத்தனை கேட்டிருக்கிறாங்க, 3. ஓகே, ஏதாவது 3 கொடுத்து கொடுங்க. ஸோ 3 மார்க்ஸ், 3 கொடுத்தா வந்துட்டு 0.25 மார்க்ஸ் கொடுத்து கொடுங்க. ஓகே, ஸோ ஏதாவது 3 கொடுத்துருந்தா 0.25 மார்க்ஸ் வந்துட்டு கொடுத்து கொடுங்க. ஸோ அடுத்தது வந்துட்டு பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரியும், ஒவ்வொரு ஸ்ட்ரக்சர்லையுமே வந்துட்டு கண்டிப்பாக ஒரு மொத்தமா இந்த 15 குட்டி குட்டி கேள்வி இருக்குதானே, அதுல 2 கேள்வி. ஓகே, நான் எழுதலாமான்னு கேட்கிறேன், இதனால உங்களுக்கு என்னென்ன வருமன்றதுக்காக நாளையும் போட்டிருக்கேன். 3 கேட்டா 3 எழுதுங்க, வடிவா தெரிஞ்ச 3 எழுதுங்க. ஓகே, ஸோ நம்ம என்ன பிரச்சனை, நான் எழுதுறதுல பிரச்சனை என்னண்டா, நீங்க 4வது எழுத போறது பிழையா இருந்தா அல்லது ஏதாவது 1 பிழையா எழுதியிருந்தா அதுக்கு மார்க்ஸ் கழிப்பாங்க. இப்ப நீங்க 3 விட சரியான ஆன்சர் எழுதி இப்ப அதுக்குரிய ஃபுல் மார்க்ஸ் வந்துட்டு 0.25டா, 4வது எழுதி அது பிழையா அப்படியே இருக்கும். எத்தனை கேட்கிறாங்களோ அத்தனை கேளுதுங்க போதும். ஸோ அடுத்தது வந்து நம்மளுக்கு தெரியும், ஒவ்வொன்றிலையுமே வந்து குறைஞ்ச 2 டெபினிஷன் ஆச்சும் இருக்கும், மேக்சிமம் 3 டெபினிஷனுக்கு கிட்ட போவாங்க. ஸோ இங்க வந்துட்டு ஜூனிட் 4ல வந்து ஒரு பேமஸான டெபினிஷன் தான் இந்த ஆரைக்குரிய கடத்தலண்டா என்ன, அதே மாதிரி ஆரைக்குரிய கடத்தலுக்குரிய பாதைகளை கேட்டிருக்கிறாங்க. ஸோ கிளியராகவே வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, எங்கட நாங்க கதைச்சிருக்கிறோமே என்ன ஆரைக்குரிய கடத்தலன்னு சொல்லி சொன்னா, அதாவது மண்ணில இருந்து புகுந்த நீரும் கனிப்புகளும் இந்த மேற்பட்டை வழியாக வந்துட்டு தண்ணினுடைய சாரி வேரினுடைய காலை வந்துட்டு அடைகிறது. வேரின் மேற்பட்டை கூட வந்துட்டு காலை வந்துட்டு அடைகிறது தான் வந்துட்டு ஆரைக்குரிய கடத்தல்ன்னு சொல்லி கேச்சிருக்கோம். அப்போ பிளாஸ்டிக் சிம் பிளாஸ்டிக் மென்சவுக்கு குறுக்கான பாதைகளும் 3 பாதை இருக்கும்னு சொல்லி கேச்சிருக்கிறோம். ஸோ அந்த வகையில வந்துட்டு பாருங்க, டெபினிஷன் ஒருக்கா செக் பண்ணுங்க. மண்ணிலிருந்து உட்புகுந்த நீரும் கனிப்பொருட்களும் வேரின் மேற்பட்டையினூடாக, வேர்ந்த மேற்பட்டை வேர்ந்த மேற்பட்டையினூடாக காலை அடைதல் ஆரைக்குரிய கடத்தல் எனப்படும். நான் சொன்னா இந்த வரைவிலக்கண கேள்விகள்ல வந்து எஸ்கியூஸ் வந்துட்டு இல்லை, ஒரு சின்ன வேர்டை மிஸ் பண்ணாலும் உங்களுக்கு மார்க்ஸ் தர மாட்டாங்க. ஸோ கவனமா இருந்து கொடுங்க. ஸோ கிளியராகவே வந்துட்டு
சோ சரியான டெபினிஷன் கொடுத்திருந்தீங்க, ஒரு செக் பண்ண கிடைக்கலாம் சார். மண்ணிலிருந்து உட்புகுந்த நீரும் கரைப்பொருட்களும் வேரின் மேற்பட்டையின் உண்டாக காளை அடைதல் ஆரைக்குரிய கடத்தல் எனப்படும். சோ உங்களோட டெபினிஷன் சரியாக அமையும் பட்சத்துல வந்துட்டு சோ அதுக்கு 0.25 மார்க்ஸ் வந்துட்டு கொடுத்து கொடுங்க. ஓகே, சோ அடுத்தது வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, ஓகே அடுத்தது வந்துட்டு என்ன கேட்டிருக்கிறாங்க, அந்த பாதைகள் வந்துட்டு என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. சோ அப்போ பிளாஸ்டிக் சிம் பிளாஸ்டிக் மென்சவுக்கு குறுக்கான பாதையாக வந்துட்டு இருக்கும். சோ அது ஓகேன்னு சொல்லி சொன்னா 0.1 மார்க்ஸ் கொடுத்து கொடுங்க அதுக்கு. சோ பின்ன எத்தனை மார்க்ஸ் வந்திருக்குது, முதலாவதுக்கு வந்துட்டு 0.75, ஓகே அடுத்தது 0.25, அடுத்தது 0.25, 0.1, ஓகே 1.35 வந்திருக்கு. ஓகே அதேமா 1.75 வரைக்கும் போகும். சோ அடுத்தது வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா பாருங்க என்ன போட்டிருக்காங்க சொல்லி, பெல்லு தாலியாக செயற்படக்கூடிய அங்கங்கள் மூன்றும். நாங்க ஏற்கனவே கதைச்சிருக்கிறோம் இந்த உரிய உணவு கடத்தல் சம்பந்தமாக வந்துட்டு கதைச்சிருக்கோம், எங்க இருந்து எங்க உணவு வந்துட்டு கடத்தப்படக்கூடியதாக வந்துட்டு இருக்கும். கிளியராகவே வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா சோர்ஸ்ல இருந்து, அதாவது உணவு நிகர உணவினுடைய மாப்பொருள் உற்பத்தியாளர்களாக இருக்கிற இடத்துல இருந்து அங்கே சேமிப்பங்கத்துக்கு வந்துட்டு கடத்தப்படக்கூடியதாக வந்துட்டு இருக்கும். அங்கே சோர்ஸ்ல இருந்து சிங்குக்கு வந்துட்டு கடத்தப்படக்கூடியதாக வந்துட்டு இருக்கும். ஓகே எம்சிக்யூல வந்துட்டு இப்படியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள வந்துட்டு போறாங்க, ஞாபகப்படுத்துங்க. உரிய உணவு கடத்தல் ஆனது எப்போதும் மேலிருந்து கீழாக நடைபெறக்கூடியதாக இருக்கும். நாங்க அடுத்ததாக ஸ்டார்ட் பண்ண போறது யூனிட் 4 தான். இந்த டைம்ல இந்த யூனிட் 5 முடிச்சிட்டு என்ன மாதிரி, சோ எப்பயுமே வந்துட்டு மேலிருந்து கீழ் அல்லது இலையிலிருந்து வேருக்கு தான் நடக்கும், இப்படியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள வந்துட்டு போறாங்க. ரைட் வரும். சோ ஓகே சோர்ஸ்ல இருந்து சிங்குக்கு போகும், அதுக்காக கண்டிப்பாக வந்துட்டு அங்கே சோர்ஸ் மேலான இருக்கும் சிங் கீழான இருக்கட்டும் இல்ல, சில நேரங்கள்ல இளம் ஆக்களை வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா அவையத இலை வந்துட்டு ஒளித்தொகுப்பு செய்ய தொடங்க முதல் வந்துட்டு இது சிங்கா இருக்கும். ஓகே இங்க இருக்கிற வேர்த்தணுக்கிழங்கு தான் சோர்ஸாக வந்துட்டு இருக்கும். சோ மாறி இருக்கலாம். ஓகே கண்டிப்பாக இந்த இது வந்துட்டு ஒரு வழி கடத்தலுக்குரியது இல்லை, உணவு கடத்தல் உரிய உணவு கொண்டு செல்லல பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இரு வழி கொண்டு செல்லலாக வந்துட்டு இருக்கும், மேலிருந்து கீழே போதா கீழிருந்து மேலேயும் வரலாம். ஓகே இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட், உரிய உணவு கடத்தல் ஆனது எப்போதும் சோர்ஸில் இருந்து சிங்குக்கே நடைபெறும், எப்போதும் வெள்ள மூலத்திலிருந்து வெள்ள தாளிக்கே நடைபெறும், எப்போதும் வெள்ள மூலத்திலிருந்து வெள்ள தாளிக்கே நடைபெறும், இப்படியான ஒரு ஸ்டேட்மெண்ட் போடுறாங்க. எப்பவுமே வெள்ள மூலத்திலிருந்து வெள்ள தாளிக்கே நடைபெறும், அது ஓகே மாறி இருக்கலாம், சோர்சிங் மாறி இருக்கலாம், பட் போறது சோர்ஸ்ல இருந்து சிங்கிக்கு தான் போகும். சோ நாங்க பிரதானமாக சோர்ஸாக செயற்படக்கூடிய ஆக்கள் சம்பந்தமாக கதைச்சிருக்கிறோம், ஏன்னா பிரதானமாக சோர்ஸாக செயற்படக்கூடிய ஆக்கள் வந்து கதைச்சிருக்கிறோம், இலையா இருக்கும் சிங் வந்துட்டு வேறாக வந்துட்டு இருக்கும். சில நேரங்கள்ல வந்துட்டு பார்த்தோம்னா இந்த தண்டு முகள் தண்டு குமிழ் அதுகள் எல்லாமே வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா ஓகே வெள்ள மூலமாகவும் செயற்படலாம் வெள்ள தாளியாகவும் செயற்படலாம்னு கதைச்சிருக்கிறோம். சோ அந்த வகையில வந்துட்டு பார்த்தோம்னா வெள்ள தாளியாக செயற்படக்கூடிய ஆக்கள் வே தண்டு அரும்பு பழம் இதெல்லாம் வெள்ள தாளியாக செயற்படக்கூடிய ஆக்களா இருப்பாங்க. சில நேரம் இப்படி கேட்பானுங்க, வெள்ள மூலமாகவும் ரெண்டாகவும் செயற்படக்கூடிய ஆக்கள் கேட்பாங்க, தண்டு முகில் தண்டு குமிழ் அப்படியான ஆக்கள் வந்துட்டு வரக்கூடியதாக வந்துட்டு இருக்கு. சோ இங்க கேட்கப்பட்டிருக்கிறது வந்து தாலியாக செயற்படக்கூடிய சேமிப்பங்கமாக வேர் இருக்கலாம் தண்டு இருக்கலாம் அரும்புகள் இருக்கலாம் பழங்கள் இருக்கலாம். சோ ஏதாவது எத்தனை கேட்டிருக்கிறாங்க, மூன்றா, மூன்று கேட்டிருக்கிறாங்க, ஏதாவது மூன்று இருந்தா 0.1 மார்க்ஸ் கொடுத்து கொள்ளுங்க. ஓகே அடுத்ததாக வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா உரிய கொண்டு செல்லலினுடைய அமுக்க பாய்ச்சல் கருதுகோளினுடைய படிமுறைகள். நம்மளுக்கு எல்லாமே வந்துட்டு ஒரு ஒன் வேர்ட்ல வந்துட்டு ஒரு ஒன் லைன்ல வந்துட்டு எழுதுற மாதிரி வராது, சில கொஷின்ஸ் வந்துட்டு பெரிய கொஷின்ஸும் வரும், ஒரு நாலு அஞ்சு ஆறு ஆறு லைன்ல எழுதுற கொஷினும் வரும். ஸோ அப்படியான ஒரு சிலதுகளும் வரலாம். ஸோ அதுக்கு கொஞ்சம் கூடுதலாக வந்துட்டு மார்க்ஸும் வந்துட்டு கிடைக்கக்கூடியதா இருக்கும். ஸோ ஒருக்கா ஞாபகப்படுத்துங்க, இன்னும் நாங்கள் யூனிட் 4 வந்து ரிவைஸ் பண்ணல, அடுத்ததாக வந்துட்டு எங்களோட 5.8 5.9 ரீப்ரொடக்ஷன் இது எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்தான் வந்துட்டு
அதுக்கு வந்துட்டு ஜூனியர் ஃபோக்கு வந்து நாங்கள் போக வேண்டி இருக்கோம். ஸோ 13ஆம் தேதியிலேருந்து எங்கட இந்த கிளாஸும் ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ அதில் வந்துட்டு ஒரு நாள் பேப்பர் எடுப்போம், ஒரு நாள் அந்த பிணிக்கிற செக்ஷன்ஸ் எடுத்து வந்துட்டு முடிக்க பார்ப்போம். 8, 9, 10. ஓகே, நம்ம இந்த டைமில் ஜூனியர் ஃபோவை இந்த அப்படி 12 மாதத்துக்குள்ளே முடித்தாலும் போதும். ஓகே, ஸோ கொண்டு போயிடலாம். ஸோ அடுத்தது வந்துட்டு எக்ஸாம்ஸுக்கு ப்ரிப்பேர் ஆகுங்க. 13ஆம் தேதியிலேருந்து எக்ஸாம்ஸ் வந்து நடக்கும். ஸோ ப்ரிப்பேர் ஆகுங்க. ஓகே, ஸோ இப்போ நாங்கள் நார்மலாக வந்துட்டு இந்த உரிய உணவு கொண்டு செல்லல் சம்பந்தமாக வந்துட்டு கதைப்போம். ஓகே, நார்மலாக வந்துட்டு இந்த உரிய உணவு கொண்டு செல்லல் சம்பந்தமாக வந்துட்டு கதைச்ச வேண்டாம். நம்மளுக்கு தெரியும், முதல் கட்டமாக வந்துட்டு பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால், இந்த சோர்ஸ்ல இருந்து இலை நடுவிலைய கலங்கள்ல இருந்து வந்துட்டு பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால், இந்த குழாய்க்குள்ள வந்துட்டு இந்த சுக்ரோஸ் வந்துட்டு கொண்டு வரப்படும். ஓகே, சுக்ரோஸ் வந்துட்டு கொண்டு வரப்படும் என்று சொல்லி கேட்டிருக்கிறோம். ஓகே, இப்படி சுக்ரோஸ் வந்துட்டு கொண்டு வரப்பட்ட உடனே வந்துட்டு பார்த்தோம்னா, சுக்ரோஸ்ன்றது நீர்ல கரையக்கூடிய ஒரு பதார்த்தமாக வந்துட்டு இருக்கும். இதால வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா வந்துட்டு என்ன சொல்ல போறோம், இங்க சுக்ரோஸ் வர 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 கரை அழுத்தம் வந்துட்டு என்ன செய்யப்படும், கூடும். இல்ல, கரை அழுத்தம் கூடும். சோ இங்க நெய்யேறி குழாய்க்குல வந்து கரை அழுத்தம் கூடும்னு கேட்டிருக்கோம். கரை அழுத்தம் கூடுமண்டா, நாங்க கரை அழுத்தத்துக்கும் நீர் அழுத்தத்துக்கும் இடையிலான தொடர்பு கதைச்சிருக்கோம். ஏ நேர்மாறு வீத சமமா இருக்கும். ஒரு இடத்துல கரை அழுத்தம் வந்துட்டு கூடுதண்டா, நீர் அழுத்தம் வந்து என்ன செய்யக்கூடியதாக வந்து இருக்கும், குறையும். இங்க நீர் அழுத்தம் குறையும். ஓகே, கால்நிலையத்தை வந்துட்டு பார்த்தோம்னா, கால்நிலையம் வந்துட்டு பக்கத்துல இருப்பாங்க. கால்நிலையத்தை பார்த்தோம்னா பக்கத்துல இருப்பாங்க, இங்க நீர் அழுத்தம் கூடு. இங்க வந்துட்டு சுக்ரோஸ் வந்துட்டு கொண்டு வரப்படுறதால வந்துட்டு கரை அழுத்தம் அதிகரிக்கும், நீர் அழுத்தம் குறைவடையும். கால்நிலையத்துக்குள்ள வந்து நீர் அழுத்தம் கூடு. ஸோ பின்ன என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, கால்நிலையத்திலிருந்து நீரும் வரும். இப்ப இலை நடுவுடைய கலத்துல இருந்து சுக்ரோஸ் வருது, கால்நிலையிலிருந்து வந்து நீர் வருது. ஸோ ஒரு இடத்துக்கு, ஓகே, ஒரு இடத்துக்கு வந்துட்டு இந்த கரையமும் வந்து தண்ணியும் வந்து இந்த இடத்துல வந்துட்டு ஒரு பெரிய திணிவு ஒன்று உருவாகும். இங்க வந்து எண்டி, அங்க பெரிய ஒரு திணிவு. ஸோ பின்ன என்ன செய்ய போதுன்னு சொல்லி சொன்னா, இந்த கால்நிலிருந்து வந்த தண்ணியும் இந்த சுக்ரோஸும் வந்துட்டு பார்த்தோம் என்று சொல்லி சொன்னா அப்படியே கீழ் நோக்கி வந்துட்டு பாய போகுது. ஸோ இதைத்தான் நாங்க தொகை பாய்ச்சல் என்று சொல்லி சொல்லப்போம். ஓகே, இந்த தொகை பாய்ச்சல் அல்லது திணிவு பாய்ச்சல் என்று சொல்லி சொல்லுவோம். ஸோ இப்படி வந்தது வந்துட்டு என்ன செய்யப்படும் என்று சொல்லி சொன்னா, மறுபடியும் வந்துட்டு என்ன செய்ய போகுது என்று சொல்லி சொன்னா, வேருக்கு வந்துட்டு போகக்கூடியதாக வந்துட்டு இருக்கும். ஸோ இங்க என்ன செய்யப்படும் என்று சொல்லி சொன்னா, வேருக்கு வந்துட்டு இவை வந்துட்டு போகும். ஸோ வேருக்கு சுக்ரோஸ் போக 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 கரை அழுத்தம் வந்து என்னையும் குறை, கரை அழுத்தம் கூட நீர் அழுத்தம் என்ன கூடும், நீஞ்ச நீர் அழுத்தம் குறையும். தண்ணி கால்நிலையத்திலிருந்து வந்த தண்ணி திரும்ப கால்நிலையத்துக்கே போகும். ஸோ நாங்க இப்படி இந்த இலை நடுநிலைய கலங்கள்ல இருந்து நெய்யிலை கூடாக்கி வந்துட்டு உணவு வந்துட்டு கொண்டு வரப்படுற இந்த ப்ரோசஸுக்கு உரிய சுமை ஏற்றம் என்று சொல்லி சொல்லுவோம். அதே மாதிரி நெய்யிலை குழாயில இருந்து சேமிப்பு, அதாவது சிங்குக்கு வந்து உணவு கொண்டு போகப்படுறத வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, நாங்க வந்து உரிய சுமை இறக்கம் என்று சொல்லி சொல்லுவோம். உரிய சுமை இறக்கம் என்று சொல்லி சொல்லுவோம். அதுக்கு நாங்க சொல்ல போற பெயர் வந்து உரிய சுமை இறக்கம். சோ இதுக்கு நாங்க தொகை பாய்ச்சல் அல்லது திணிவு பாய்ச்சல் என்று சொல்லி சொல்லுவோம். ஓகே, ஒரு ஒரு சில எம்சிக்யூ ஸ்டேட்மெண்ட் சொல்றேன். ஓகே, ஒரு சில எம்சிக்யூ ஸ்டேட்மெண்ட் சொல்றேன். ரைட் ராங் வந்துட்டு சொல்லுங்க எனக்கு. ஓகே, உரிய உணவு கொண்டு செல்லலின் அனைத்து படிநிலைகளுக்கும் ஏடிபி தேவை, அல்லது அனைத்து படிநிலைகளும் உயிர்ப்பான உயிர்ப்பானவை, எல்லா ஸ்டெப்புக்குமே ஏடிபி தேவை. குயிக்கா போடுங்களா செட்ல, எல்லாத்துக்குமே ஏடிபி தேவை. எல்லாத்துக்குமே ஏடிபி தேவை. ஏற்றுக்கொள்ளலாமா? இல்லை, ஏற்றுக்கொள்ளலாம். ஒன்றுக்குமே ஏடிபி தேவையில்லை. எல்லாமே வந்துட்டு மந்தமான ப்ரோசஸ், ஏடிபியே தேவையில்லை. ஓகே, அது ஒன்றும். பின்ன எது அதுக்கு ஏடிபி தேவை, எது அதுக்கு ஏடிபி தேவையில்லை. ஓகே, இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட், உரிய உணவு கொண்டு செல்லலில் உரிய சுமை ஏற்றமும் உரிய சுமை இறக்கமும் ஒரு உயிர்ப்பான செயல்முறையாகும். ஜோசிச்சு, இது எனக்கு இது நிறைய பேருக்கு டவுட். இது உரிய சுமையேற்றம் உரிய சுமையிறக்கம் ரெண்டுமே உயிர்ப்பான செயல்முறை.
ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, செறிவு படித்திறனுக்கு எதிராக ஒரு ப்ரோசஸ் நடக்கும்னு சொல்லி சொன்னா அது வந்துட்டு உயிர்ப்பான செயல்முறை. செறிவு படித்திறன் அடிப்படையில நடக்கும்னு சொல்லி சொன்னா அது ஒரு உயிர்ப்பற்ற செயல்முறை. என்ன மாதிரி? ஓகே தானே? உரிய சுமையேற்றம் சுமை இறக்கம் ரெண்டுக்குமே ஏடிபி தேவை. ரைட் தானே? நம்மளுக்கு தெரியும் தொகை பாய்ச்சல் அந்த திணிவு பாய்ச்சலுக்கு ஏடிபி தேவைன்றது தெரியும். ஓகே, அது அதை விடுங்க. இது ரெண்டுமே என்ன கேஸ், உரிய சுமை ஏற்றமும் உரிய சுமை இறக்கும் கிளியரா இருக்க வேண்டும். ஸோ இங்க உரிய சுமை இறக்கத்தை பார்த்தோம்னு சொல்லி சொன்னா நீரை குழாய்க்குள்ள வந்துட்டு வர்ற செறிவு குறைய வந்துட்டு இருக்கும். ஓகே சாரி, நீரை குழாய்க்குள்ள வந்துட்டு பார்த்தோம்னா செறிவு கூட இருக்கும் இங்கத்தையே விட. இதாலும் வந்துட்டு கண்டிப்பாக கொண்டு வரதுக்கு ஏடிபி தேவை, செறிவு படுத்தின அடிப்படையில கொண்டு வர வேண்டும். பின்ன கண்டிப்பாக உரிய சுமை ஏற்றத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னு சொல்லி சொன்னா உரிய சுமை ஏற்றம்ன்றது வந்துட்டு அது வந்துட்டு ஒரு ஏடிபி தேவைப்படுகின்ற செயல்முறையாக வந்துட்டு இருக்கும். அதுல எந்த டவுட்டும் இல்லை, அது வந்து ஒரு ஏடிபி தேவைப்படுகின்ற செயல்முறையாக வந்துட்டு இருக்கும். ஆனா உரிய சுமை இறக்கத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா உரிய சுமை இறக்கம் ஒரு ஏடிபி தேவைப்படுற ஒரு ப்ரோசஸ் வந்துட்டு இல்லை. கிளியரா இருக்கு? மெயின் ஏடிபி தேவைப்படுற ப்ரோசஸ் இல்லைன்னு சொல்லி சொன்னா வளமையாக வந்துட்டு பார்த்தோம்னா இங்க வந்துட்டு செறிவு குறைய இருக்கும். எங்க சிங்கிள் இங்க வந்துட்டு செறிவு கூட. சோ செறிவு கூடின இடத்துல இருந்து செறிவு குறைஞ்ச இடத்துக்கு போறதுக்கு செறிவுப்படுத்தின அடிப்படையிலே வந்துட்டு போகக்கூடியதாக வந்துட்டு இருக்கும். ஓகே, சோ அவருக்கு வந்துட்டு ஏடிபி வந்து தேவையில்லை. பின்ன உங்களுக்கு ஒரு டவுட் வரல, இங்க இருந்து போக 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 இங்க செறிவு கூடும் தானேன்னு சொல்லி. என்ன கேஸ் என்று சொல்லி சொன்னா இங்க இருந்து இவர் போக போ இங்க இருந்து வந்துட்டு போக 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 என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா மாற அந்த ஆள் வந்துட்டு கரையாத மாப்பொருளாக மாறிடுவார். கரையமா வச்சுக்கொள்ள கரையமா இருந்தா தானே அங்க கரையை செறிவு கூட போதும், ஏடிபி தேவைப்பட போதும். சோ வாரம் இல்ல மாப்பொருளா போயிடும். அப்படி இல்லாட்டி உடனே 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 அனுசபதாகங்களுக்கு பயன்படுத்தப்பட்டு. சோ இதன் காரணமாக வந்துட்டு இங்க கரையை செறிவு வந்து கூடுறதுக்கு வாய்ப்பே வந்துட்டு இல்லை. சோ கிளியராகவே வந்துட்டு உரிய சுமை இறக்கத்தை பார்த்தோம்னு சொல்லி சொன்னா ஏடிபி தேவையற்ற ஒரு ப்ரோசஸ். இது நேரடியாக உங்களோட ரிசோர்ஸ்ல சொல்லல, பட் தெரிஞ்சிருக்க வேண்டும் இது. ஓகே, இதுல உரிய சுமை ஏற்றம், ஓகே இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட், உரிய உணவு கொண்டு செல்லலில் உரிய சுமை ஏற்ற மாத்திரமே ஒரு உயிர்ப்பான செயல்முறையாகும். என்ன மாதிரி? உரிய உணவு கொண்டு செல்லலில் ஓகே உரிய சுமையேற்றம் மாத்திரமே ஒரு ஏடிபி தேவைப்படுகின்ற செயல்முறையாகும். இப்படி அவங்க ஸ்டேட்மெண்ட் கூறாங்க. கிளியராகவே வந்துட்டு என்ன சொல்ல போறோம், ரைட் ஸ்டேட்மெண்ட் ஆக வந்துட்டு இருக்கும். ஓகே, கிளியரா வந்துட்டு பார்த்தோம்னா ரைட் ஸ்டேட்மெண்ட் ஆக வந்துட்டு இருக்கும். ஸோ அந்த வகையில வந்துட்டு இப்ப நாங்க இங்க பார்த்த ப்ரோசஸ்ல 4 ஸ்டெப்பை தான் கேட்டிருக்காங்க, பட் நாங்க எழுதக்குள்ள வந்துட்டு பார்த்தோம்னா எங்களை ரிசோர்ஸ்ல இருக்கிற மாதிரியே வந்துட்டு எழுதுவோம். ஸோ அந்த வகையில வந்துட்டு பார்த்தோம்னா சொல்லி சொன்னா பாருங்க, முதலாவது மூலத்தில் உள்ள நெய்யரை குழாய் மூலகத்தில் நடைபெறும் வெல்லங்களினுடைய சுமையேற்றம் நெய்யரை குழாயில நீர் அழுத்தத்தை குறைக்கின்றது. இதனால் நெய்யரை குழாயினுள் காலில் இருந்து பிரசாரண மூலம் நீர் ஏற்க செய்யும். இவ்வாறு வெட்டுக் கொள்ளப்பட்ட நீரானது நேரான அமுக்கத்தை பிறப்பித்து உரிய சாற்றை குழாய் வழியே பாய செய்யும். தாலியில் நடைபெறும் வெள்ளங்களினுடைய சுமை இறக்கமும் பின் விளைவாக ஏற்படுகின்ற உரியத்திலிருந்து காலுக்கான நீர் இழப்பும் அங்கு அமுக்கத்தை குறைக்கின்றது. சோ இதே மாதிரி எழுதணும், ஒரு வழி இல்லை. இப்ப நாங்க எங்கட நாங்க விளங்கி வச்சிருக்கோமே அதே மாதிரி வந்துட்டு எழுதினா மார்க்ஸ் போட மாட்டாங்க. ஓகே, சோ இதே மாதிரி வந்துட்டு நாங்க வந்துட்டு எழுத வேண்டி இருக்கோம். ஓகே, அடுத்தது வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு கொஞ்சம் இந்த பழைய ஜூம் வந்துட்டு அப்செட் ஆகிட்டு. ஓகே, அது என்னன்னு தெரியல, இன்வேலிட் அப்படின்னு சொல்லி வந்துட்டு. அது பிறகு இமெயில் அட்ரஸ் ஓப்பன் பண்ணுங்க மட்டும் சொல்லி சொன்னா ரெண்டு நம்பர்ஸ் எல்லாமே வந்துட்டு எக்கச்சக்கமா பயன்படுத்தப்படுது. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் யாரு வந்துருந்துருந்தாங்க இந்த நம்பர். ஓகே, இது வந்துட்டு ஃப்ரீ பேக்கேஜ் தான், 40 மினிட்ஸ்ல வந்துட்டு கம்ப்ளீட் ஆயிடும். ஸோ நாளைக்கு தான் ஒருவேளை கட் ஆயிடுச்சுன்னு சொன்னால் நாளைக்கு தொடர்ச்சியாக வந்து நாளைக்கு பார்ப்போம். ஓகே, ஸோ 13ஆம் தேதியிலிருந்து வந்துட்டு, ஓகே 13ஆம் தேதியிலிருந்து நம்மளுக்கு உங்களுக்கு 4 to 6 போட்டிருக்கா. ஓகே தானே? எல்லாரும் அட்ஜஸ்ட் பண்ணி 4 மணி 2 இருந்து 4 போட்ட 4 to 6 போட்டிருக்குது. அதிகமான கிளாஸஸ் இருக்காது. எக்ஸாம் வந்துட்டு மார்னிங் போட்டிருக்குது, 7 மாணாக்கள் அந்த டைம்ல வந்துட்டு எழுதுங்க. ஓகே, அப்படி இல்லாட்டி உங்களுக்கு விருப்பமான டைம்ல ஏதோ விளங்கப்படுத்துறது முதல் வந்துட்டு
எழுதி கொடுங்க. ஸோ என்னடா சில ஆட்கள் வந்து ஸ்கூல் விட்டு வர்றதுக்கு லேட் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்லி இருந்தீங்க. ஸோ அதால் வந்துட்டு அந்த டைம் போட்டிருக்குது. ஓகே சரி, அடுத்தது வந்துட்டு பாருங்க, மூன்றாவது கொஸ்டனுக்குள்ள வந்துட்டு போப்புறோம். ஓகே, மூன்றாவது கொஸ்டனை வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, கசிவண்டா என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி பகல் வேளையில கசிவை காண முடியாமைக்கான காரணம். அடுத்தது வந்துட்டு உங்களோட லாஸ்ட் கிளாஸ் ரெக்கார்டிங்கும் ஃபுல்லா டிலீட் ஆயிடுச்சு. அது அந்த அக்கௌண்டோட போயிட்டு ஒரு ரெக்கார்டிங் தான் ரிகவர் பண்ணக்கூடியதாக இருந்துச்சு. நாங்கள் இதுக்கு முதல் பார்த்த ஃபர்ஸ்ட் ட்ரைண்ட் இது இல்லை, ரெக்கார்டிங் முதல்ல அவைலபிள் இல்லை. ஸோ அதை பார்த்து செஞ்சு விடுவோம். ஓகே, ஸோ இந்த ரெக்கார்டிங்ஸ் வந்துட்டு இப்போ அப்லோட் ஆகும், உடனே உடனே அப்லோட் ஆகும். சரி பாருங்க, அடுத்தது வந்துட்டு